पर आई कि हम सब चीज को छोड़ करके इन लोगों बिहार நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆதரவுடன் கடந்த 10ஆம் தேதி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி துணை முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் பீகார் சட்டப்பேரவையில் நிதிஷ்குமார் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. வாக்கெடுப்பில் 160 எம்எல்ஏக்கள் நிதிஷ் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். நிதிஷ் அரசுக்கு எதிராக எந்த வாக்கும் பதிவாகவில்லை. இதனால் பெரும்பான்மை ஆதரவுடன் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது. ஆளும் கூட்டணியில் பங்கேற்காத ஏஐஎம்ஐஎம் கட்சி எம்எல்ஏ அக்ருல் இமான் நிதிஷ் அரசுக்கு ஆதரவு தெரிவித்தார். முன்னதாக அவையில் நிதிஷ்குமார் உரையாற்றிய போது பாரதிய ஜனதா உறுப்பினர்கள் வெளிநடப்பில் ஈடுபட்டனா்.